பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. சார், இங்க பா. இங்கதான் அக்கா. சார், அப்பா. ஐயா வணக்கம். எங்க சார்? இல்ல இல்ல, இருங்க இருங்க இருங்க, நீங்க இருங்க. இந்தாமா, நீங்க ரெண்டு பேரும் தானா? தங்கச்சி வீட்டில் இருக்கு சார். ஐயா, நல்ல முறையான ஃபிசியோவும் சத்தான உணவும் இருந்தால் பழையபடி நடந்துடலாம்டா. அழாதீங்கம்மா. இங்க பாரு, துன்பத்திலிருந்து மீள்றது முக்கியம் இல்லை, அதோட பாதிப்புல இருந்து மீள்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்க ரெண்டு பேரும் மீண்டு வந்தா தான் அவரை பத்திரமா பாத்துக்க முடியும், சரியா? வண்ணம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா சார்? அப்பா வேலைக்கு போய்தான் எங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டேன், நீ என்ன பண்ண போறோன்னு தெரியல சார். உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் உன் கூட. தைரியமா வா, எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மேடம் வணக்கம். மேடம் என்ன இந்த பக்கம்? ஆதி அப்பாவை பார்க்கலாம்னு வந்தேன். சரி பாருங்க, ஆதி கூட்டு போ. வாங்க மேடம். என்னாச்சு இதுங்களுக்கு? என்னைக்கு ஒரு சின்ன டவுட் மேடம். என்னடா டவுட்? என்ன டவுட்? இன்னைக்கு காரிடார்ல கேப்ப, நாளைக்கு ரோட்ல போகும்போது கேப்ப, அப்புறம் வீட்டுல வந்து கேப்பியா? எந்த டவுட்டா இருந்தாலும் நீ கிளாஸ்ல தான் கேட்கணும், புரிஞ்சுதா? தள்ளி இல்ல முதல்ல. இந்த டவுட் கேட்கற மாதிரி வந்து உரசுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்கோ, ஜாக்கிரதை. என்னாச்சு மேடம்? என்னடா டவுட் கேட்டேன் சார். என்ன டவுட்? அவன் டவுட் என்னன்னு எனக்கு தெரியும். ரொம்ப பழைய டவுட் மேடம் இது. வணக்கம் சார். இது உங்க கிளாஸ் இல்ல? ஒரு ரெண்டு நிமிஷம் தரமாட்டியாப்பா? தாராளமா எடுத்துக்கங்க சார். உன் டவுட் என்னப்பா சார்? அது வந்து தம்பி, நியாயமான சந்தேகமா இருந்தா யாருகிட்ட வேணாலும் எப்ப வேணாலும் போல்டா கேட்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. சரி சார். சார், நாங்க கேட்டுக்கிட்டு தான் சார் இருக்கோம், ஆனா ஸ்டாஃப்ஸ் அங்கதான் உதாசீனப்படுத்துறாங்களே. பரவாயில்லப்பா, பதில் கிடைக்கிற வரைக்கும் கேளு. சரி சார். கர் என்னப்பா? அறிவியல் புணர்ச்சிக்கும் தமிழ் புணர்ச்சிக்கும் உள்ள வேறுபாடு. டேய் செம்ம கேள்விடா, நானும் இதை ரொம்ப நாளா கேட்கணும். அப்படி இல்ல. என்ன சார் இது? எனக்குள்ளயும் இந்த கேள்வி ரொம்ப நாளா இருக்கு சார். ஆனா கர் சொல்றேன். சரி சார். இவன் கேட்கறது ஒன்றும் கேவலமான விஷயம் இல்லை. ஆண் பெண் அன்புல தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. காதல் சொல்லும் போது வர்ற மரியாதை, அதை வெளிப்படையா பேசும்போது கேவலமா இருக்குன்னா நாம அறிவியல சரியா கத்துக்கலன்னு அர்த்தம். குட் மார்னிங். சிட் டவுன். மார்னிங் மேம். மார்னிங் சார். யோ, உங்க பாரு யாரு கிளாஸ்ல ரெண்டு பேரும் கிளாஸ் எடுக்கறாங்களா? நீங்க பாத்துங்க, எனக்கு கிளாஸ் இருக்கு. தேங்க் யூ. ஏய் சார், உங்க டவுட் மேடத்துட்ட கேளு, அவங்க கிளியர் பண்ணுவாங்க. என்ன பா டவுட் சார்? வர வர அந்த தயாளம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கார் சார். புதுசா ஏதாவது சொல்லியா? என் பொண்டாட்டி எனக்கு போன போட்டு ஏங்க நான் கொடுத்துட்ட வெண்டக்காய் பொரியல் எப்படி இருக்குன்னு கேட்டா சார். கிளாஸ் டைம்லேவா? ஆமா சார், நல்லா இருக்குன்னு சொன்ன சார். அதுக்கு போய் இந்த குட்டிச்சாதனை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்றா சார். அவன் போனத்தான் சொன்னானா இல்ல உன் பொண்டாட்டி சொன்னானா? சார் அதை விடுங்க சார். சுருக்கமா விடையலன்னு சொல்லி பத்து கொஸ்டின் குத்து கேள்வி கேட்டா ஏதோ ஒரு முண்டம் எல்லா கேள்விகளுக்குமே தெரியும் தெரியாது தெரியும் தெரியாதுன்னு எழுதி வச்சிருக்கா சார். அப்படியே வந்த கோபத்துல பேப்பரை கசிக்கி வெளியே போட்டா அதை எடுத்து டஸ்ட்பின்ல போடுறாரு சார். குப்பையை எடுத்து குப்பை தொட்டிலே போறாடா. நெக்ஸ்ட் சார், எதுக்கு எடுத்தாலும் பசங்க ஒரே டவுட்டா கேட்டு தொலைறானுங்க சார். நீ படிச்சிருந்தா பதில் சொல்லிருக்கலாம். ஆமா சார், கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே க்வெஸ்சன் கேக்குறானுங்க சார். க்வெஸ்சனுக்கு பிரதம சார், அட்டெண்டன்ஸ் எடுக்கலாம்னு அவர் கிளாஸ் ரூமுக்கு போனா பசங்க எல்லாம் அவரை அண்ணா நண்பா மாமா மச்சான் உறவு சொல்லி கூப்பிடுறானுங்க சார். ரிலேஷன்ஷிப் பில்ட் அப் பண்றானுங்களா? அதோட ஒரு முக்கியமான விஷயம் முன்னால வந்து காதல சொல்றேன். ஒரு பொண்ணு அவரை தயாளா ஒரு விஷயத்தை சரி அதோட விட்டாரா? என்ன இருக்கா? படிச்சா நிக்க மாட்டேங்குது சார். சாப்பிட்டா கூட தான் நிக்க மாட்டேங்குது, அதுக்காக சாப்பிட நிறுத்திறியா?
சார். பின்னடா மக்க பண்ணக்கூடாதா, நல்லா புரிஞ்சு படிக்கணும். உனக்கு என்ன பிடிக்கும்? சினிமா சார். ம், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு நடிகரோட பேர் வச்சுக்கோ. இது விஜய் கொஸ்டின், இது அஜித் கொஸ்டின், இது சிம்பு கொஸ்டின், இது தனுஷ் கொஸ்டின், இது விஜய் சேதுபதி கொஸ்டின். எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது டக் 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 ஞாபகத்தில் வரப்போகுது. சரி, புரியுதா? அப்படியே மனசில் நிற்கலன்னா இன்ட்ரெஸ்டிங்கான கலர்ஸ் கொடு, புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறா. ஓ, குட். தேங்க்யூ சார். ஆ, சாரி மேம். ஆ, ஹலோ மேடம். ஏன் இப்படி காட்டுத்தனமாக நடந்துக்கிறீங்க? அடி மாடு மாதிரி மேலே வந்து இடிக்கிறான், அவனை வான் பண்ணாமல் நீங்கள் எங்கிட்ட முறைக்கிறீங்க? சின்ன பசங்க மேடம், நாம தான் கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். பக்குவமாக ஹேண்டில் பண்ணமா? என்ன சார் ரெட்ட அர்த்தத்தில் பேசுகிறீங்க? ரெட்ட அர்த்தமும் கிடையாது, மூணு அர்த்தமும் கிடையாது. அவனுக்கு உங்கள் புள்ள வயசு இருக்குங்க. அவன் என்னை இடித்ததை கூட பொறுத்துப்பேன் சார், ஆனால் இடித்த அந்த தடி மாட்டை என் புள்ள மாதிரி நான் பாருங்க, அதை தான் சார் என்னால் பொறுத்துக்க முடியல. என் பையனுக்கு இப்போ தான் சார் 6 வயசு ஆகுது. இதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ணுறது? ஐயோ மேடம், உங்களுக்கு ஒரு பையன் இருக்கானா? மேடத்தை நான் முத முதல்ல காலேஜில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுன்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது காலேஜ் ப்ரொஃபஸர்ன்னு. என்னையா இது? ஏய் இருப்பா, நிறுத்து. பச்சையம்மாள் மேட்ரு அப்படியே, அந்த பொண்ணோட அப்போ நம்ம சமுதாயத்துக்காரன், அவள் அப்பனை வச்சு அவளை ஆஃப் பண்ணிடலாம். ஒன்று பண்ணுங்க, கரஸ்பாண்டன்ட் ரூமுக்கு நான் போகிற பொழுது அத்தனை பேர் என் பின்னால் அணிவகுத்து வாங்க, மேட்ரை ஸ்ட்ராங் பண்ணிடலாம். இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டாங்க சார, இந்த காலேஜில் அந்த தமிழ் தயால எல்லா பசங்களுக்கும் எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்குறதுனால இப்போ விளைவு என்னாச்சு? சார் பசங்களை அசிங்கப்படுத்தாதீங்க சார், கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. என்ன மரியாதையில் பேசுகிறேன்? நீங்கள் தமிழ் ப்ரொஃபஸர், என் குழந்தை அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். எஸ் சார், இதை பற்றி சொல்லிக் கொடுத்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது? எஜுகேஷன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடம் சார், பார்க்குற பார்வையில் தான் இருக்குது, தப்பாகவே பார்க்காதீங்க சார். அப்போ டிசிப்ளின் போச்சு. எது சார் டிசிப்ளின்? எது டிசிப்ளின்? டவுட் கேட்க வந்த ஸ்டூடெண்ட்டை தள்ளி நில்றான்னு சொல்லி இன்சல்ட் பண்ணுறதும், தெரியாமல் இடிச்சிட்டு போன அப்பாவி பையனை செவல் அடிக்கிறதும், எக்ஸாம் பேப்பரை கசக்கி வறண்டால வீசுறதும், பசங்க நடக்கிற இடத்துல காரி துப்புறதும் தான் டிசிப்ளினா? என்ன சொல்றான்னு தெரியல. அவத்து விட்ட மாடு மாதிரி எவனா இருந்தாலும் எந்த தோட்டத்துல வேணாலும் மெஞ்சிட்டு எங்க வேணாலும் தூங்குடாங்க. அப்படி சொல்ல சார், வேற எப்படி? எதுக்கு எடுத்தாலும் ஃபைன் போட்டு தொலைக்காதீங்கன்னு சொல்றேன். வாட் யூ மீன்? பையன் லேட்டா வந்தா ஃபைன், ஐடி போடலனா ஃபைன், ட்ரெஸ் கோட் சரியில்லைனா ஃபைன், தலைமுடி வெட்டலனா ஃபைன். இது பத்தாவதுக்கு அவன் ஏதாவது தப்புன்றானா, அவன் பேரண்ட்ஸை வர வச்சு உடனே பேசி முடிக்காம சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு, பையனை பத்தி பெத்தவங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லி பெத்தவங்களுக்கு பையன் மேல இருக்க நம்பிக்கை போய், அவனுக்கு அவன் மேல இருக்க நம்பிக்கையே போய், 32 வருஷத்துல இப்படி 8 பேரை தற்கொலைக்கு தள்ளி இருக்கும், செத்துட்டாங்க. இன்னும் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க ப்ரெஷர் தாங்க முடியாமல் படிப்பை பாதிலே விட்டு ஓடிட்டாங்க சார், இனிமேல் அது நடக்கக்கூடாது. ஏப்டி நீ எவ்வளோ இருக்கே, மூச்சு வாங்குறா சார். பசங்க காலேஜ் பஸ்ஸில் வந்தால் பிராய்லர் கோழியாக மாறிடுவானுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வாங்கடான்னு தூண்டி விட்டார். விளைவு என்னாச்சு? நம்ம பஸ்ஸெல்லாம் நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு, கவர்மெண்ட் பஸ்ஸில் தொங்கிட்டு வரானுங்க. ரிசல்ட் அப்படி தான் தொங்கும். ரிசல்ட் மட்டுமே வாழ்க்கை இல்லை சார், வேற வாழ்க்கைன்றது வேற, அது காலேஜுக்குள்ளே மட்டும் இல்லை வெளியவும் இருக்குது. வெளியே என்ன இருக்கு? கிளாஸ்ல படிக்கிற 60 பேரும் படிச்ச படிப்புக்கு வேலை பார்க்க போறது இல்ல, ஒரு 4-5 பேர் தான் பாப்பாங்க. நீங்க சொல்லுங்க சார், நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை பாக்குறீங்களா? வாரே வா. புரியுதா சார்? எங்க சுத்தி இவர் எங்க வர்றாரு தெரியுதா? 3வது கிளாஸ்க்கு மேல உங்களுக்கு மூச்சு முட்டிருச்சு, உங்க அண்ணன் பள்ளிக்கூடத்து பக்கமே போகல, உங்க ஒட்டுமொத்த குடும்பம் இல்லீகல்ல சம்பாரிச்ச படத்துல இவ்வளவு பெரிய காலேஜ் கட்டி கரஸ்பாண்டன்ட் கல்வி தந்தைன்ற பேர்ல முகமூடி போட்டுக்கிட்டு சொல்றாரு சார். 1 நிமிஷம் இருங்க சார். வேற என்ன? ஏன் சார் எது சொன்னாலும் தப்பாவே அர்த்தம் எடுத்துக்கிறீங்க? இப்ப என்ன சொல்லி எதை அவருக்கு புரிய வைக்க முயற்சி பண்றீங்க சார்? பசங்களுக்குள்ளதான் சார் ஜாதி இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இங்கே வாத்தியாருங்களே ஆளுக்கு ஒரு ஜாதி கேரை கட்டி அதை பசங்களுக்குள்ளே இறக்கிட்டாங்க சார். ரொம்ப கொடுமையாக இருக்குது சார். நற்பண்புகள் கற்பிக்காத கல்வி பேராபத்தை தரும் சார். இங்கே மாற்ற வேண்டியது, மாற்றப்பட வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை சார், வாத்தியாருங்களை சார். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா நீங்கள் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க சார், எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு. இந்த மாதிரி கிளாஸ் டைமில் வெட்டியாக உட்காந்துட்டு சாரி சார், எரிச்சல கிளம்பி. அப்புறம் சார் அவரை ஆக்சிடெண்ட் எடுக்க சொல்லிட்டாரு, ஆக்சிடெண்ட் எடுங்க. முதல்ல உங்கள் கையில் உள்ள கயிறை கழட்டுங்க சார். இது அடையாளம், நம்ம அடையாளம், நியாயமா பார்த்தா நீங்களும் கட்டிருக்கணும். தமிழ்நாட்டோட அடுத்த சீப் மினிஸ்டர் யாருங்கிறத தீர்மானிக்கிற சக்தி கொண்டது என் ஜாதி. என் ஜாதியோட கௌரவத்தை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டேன். கையில இருக்கக்கூடிய கைத்து அவுக்கணும்ன்ற அவசியம் வந்துச்சுன்னா கழுத்த மாட்டிக்கிட்டு சார். எல்லாரும் வாங்க, கிளம்புங்க எல்லாரும். சார் நீங்க வெளில போங்க. சரி சார். சார்
என் கையில் கயிறு இல்லை சார். எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். நான் ரிட்டையர்ட் ஆகும்போது இந்த காலேஜோட பிரின்ஸிபலாக தான் ரிட்டையர்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் சார். நானும் உங்கள் ஜாதி தான் சார். போங்க, போக சொன்னது உங்களையும் சேர்த்து தான். எதுக்கும் யோசிங்க சார். தேங்க்யூ சார். நான் சொல்கிறத கேளு, அடுத்த கிளாஸும் ஃப்ரீ. சரிடா. என்னப்பா என்னாச்சு சார், வெளியே நிற்கிறீங்க? ஸ்டாஃப் வரல சார். யாரோட கிளாஸு? பச்சையம்மாள் மேடம் கிளாஸ் சார். ஏன் மேடம் வரல? ரெண்டு நாளாக மேடம் வரல சார். அதுக்கு வெளியே நிற்கணும், போய் கிளாஸில் இருக்கலாம்ல. சரி சார், போங்க. ஏய் போடா, உள்ளே போடா, போ. நீ எடுத்துக்கோ. ம். ஏ ஆதி. ம். ம். என்ன? உட்காரு. ம், இப்படி உட்காரு. இந்தா சாப்பிடு. நான் சாப்பிட்டேன். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு. இல்ல பரவாயில்ல. சாப்பிடு. அதுதல ஒரு தம்பில இருந்து குடுத்துட்டு வச்சியா? வேற வேலைய இல்ல. பாரு. அவனுக்கு லவ் வரத்துக்கா? ஒருடா அவகிட்ட பேசுறதுக்கு நீ யாரா? ஃப்ரெண்ட். எங்க ஜாதிகாரி பொண்ணு? உனக்கு ஃப்ரெண்டா? இந்த மாதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகி நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு நல்லா தெரியும்டா. இனிமே அவகிட்ட பேசுகிற வச்சுக்காது. ஏய் என்ன முறைக்கிற? பழனி அவளை டீப்பாக லவ் பண்ணுறான். ஏதாச்சும் குறுக்கு சால் ஓட்டணும்னு நினச்ச சங்க அறுத்துருவோம். வாடா. தயாளன், நான் கரஸ்பாண்டன் பேசுகிறேன். ஆ வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். கோமிரேகர் ரிட்டர்மெண்ட் ஃபங்க்ஷனை சிறப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நல்ல விஷயம் சார். பொறுப்பு உங்ககிட்ட தான் ஒப்படைக்கலான்னு இருக்கேன். ஆனால் பொறுப்பை நாம் மட்டுமே வச்சுக்காமல் பசங்கள்கிட்டையும் கொஞ்சம் பிரித்து கொடுப்போம் சார். அவங்கக்கிட்ட இருந்து புது புது ஐடியாஸ் வரும். ஃபங்க்ஷனே ஒரு மாதிரி புதுசாக இருக்கும் சார். நான் சொல்கிறதுலே ஒரு அர்த்தம் இருக்குது சார். நல்லது, அப்படியே பண்ணுங்க. ஓகே சார், நான் இதை பற்றி உடனே பசங்கள்கிட்ட பேசுகிறேன். சார், அது ஸ்டூடெண்ட்ஸோட வேலை கிடையாது சார். உங்கள் வேலையை எங்கள் தலையில் கட்டாதீங்க. சரி, நீ வராத சார். கர் நான் ரெடி சார். சார் வரேன் சார். நான் வரேன் சார். சார் சார் நான் வரேன் சார். 33% பெண்களுக்கு நாங்கள்லையா சார்? பெரிதினும் பெரிதுகள்னு சொல்லிருக்காங்க. 33% என்ன, 50% தரேன் சார். அப்ப நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். சார் சார் நானும் வரேன் சார். நீயும் ஆதியும் சேர்ந்து லீட் பண்ணுங்க. அவங்களும் அவங்களோட வொர்க் பண்ணட்டும், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நீங்க ரெண்டு பேரும் என் கூட வாங்க. மத்தவங்க எல்லாம் ஸ்டாஃப் வர வரைக்கும் ஏதாவது புக் எடுத்து பாத்துட்டுங்க, சத்தம் போடாதீங்க. ஓகே வாங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். இதுதான் உண்ணாம தின்னாம அண்ணாமலையான் கொண்டு போன கதை. ஏய் அது எப்படிரா? அவ கூட பேசுறதுக்கு என்ன சான்ஸ் கிடைச்சாலும் முட்டி மோதி அந்த கதவை முடிற. என்ன எதுக்குலாம் பாக்குற? அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் வாடா. நடுவில் இருக்க சார் மட்டும் போயிட்டாருன்னு வச்சுக்கேன், உன் நிலைமை ரொம்ப கஷ்டம். பாரு, சார் போறாரு போயிட்டாரு. பாத்தியா? அடி வாங்கினாதான் சரிப்படுவோம்.